இப்போ என்ன பண்ணோம் அப்படினா நம்ம ரெண்டர் process எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபைனல் ரெண்டரிங் செட்டிங்ஸ் மட்டும் பண்ணோம் சோ செட்டிங்ஸ்ல போயிடு இப்போ காமன் டாப்ல இப்போ நம்ம வந்து அது ஓபன் EXR ஃபார்மட்ல வந்து எடுக்கணும் சோ அதனால வந்து கலர் மேனேஜ்மென்ட் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணோம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது லீனியர் SRGP-ஆ SRGP-ஆ அப்படிங்கிறது இது ஏற்கனவே நம்ம வந்து லீனியர் SRGP-க்கு வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்த்துருக்கோம் ஓகேவா அதனால நான் வந்து இங்கே அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல அதனால் நான் லீனியர் SRGP இன்புட் ப்ரொஃபைலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதேமாதிரி அவுட்புட் ப்ரொஃபைல் வந்து லீனியர் SRGP-க்கே கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து ஃபைல் வந்து எந்த லொக்கேஷன் சொல்லி நான் ரெண்டர் லேயர் ஸ்லாஷ் அதாவது எந்த ரெண்டர் லேயரில் நம்ம ரெண்டர் பண்ணோமோ அதுவும் மறுபடியும் ரெண்டர் லேயர் அப்புறமா வந்து எந்த கேமரா நேம் அப்போ கொடுத்துக்கலாம் ஸோ என்ன கேமராலாம் நம்ம ரெண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அக்ளூஷன் சாஃப்ட் பாஸ்குள்ள ப்ரெஸ்பெக்டிவ் கேமரானு இருக்குது ஏன்னா நம்ம கேமரா வந்து இங்கே என்ன சேஞ்ச் பண்ணல இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டர் கேமரா ஒன்றுன்னு கொடுத்தோம்னா இங்கே ரெண்டர் கேமரா ஒன்றுன்னு சேஞ்ச் ஆயிடும் ஓகே செலக்ட் பண்ணிக்கிறேன் வாடகை இருங்க ஒரு நிமிஷம் ரைட் ஒரு தடவை ரெண்டர் பண்ணலாம் சேஞ்ச் ஆயிடும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போயிட்டு ரெண்டர் ஓகே எஸ்கேப் ஓகே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போது லீனியர் SRGP கொடுத்தனால இப்போ நம்ம ரெண்டர் பண்ணோம்னா அதோட கலர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து கலர் பாஸ்க்கு போயிட்டேன் இப்போ ஒரு ரெண்டர் பண்ணுறேன் என்னான்னு பாருங்கள் ரெண்டரில் போய் ரெண்டர் ஒன் கேமரா ரெண்டர் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதை நான் ப்ரீவியஸாக பண்ண அக்ளூஷன் பாஸை டெலீட் பண்ணிடலாம் இதையும் டெலீட் பண்ணிடலாம் பட் RGP ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்காது பட் ரெண்டரிங் டைம் பார்த்தீங்கன்னா இது 2 minutes இருக்குது பட் ஆக்சுவலாக வந்து லீனியர் RGP லீனியர் SRGP பண்ணனால என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ டிஸ்பிளேல போயிட்டு கலர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைலில் நம்ம போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் கலர் ப்ரொஃபைல் வந்து SRGP தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது வந்து லீனியர் SRGP இங்கே லீனியர் SRGP கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைட்னஸாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா மானிட்டர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது SRGP ஃபார்மெட்டில் தான் காமிக்கும் ஸோ அதை வந்து ஆக்சுவலாக காமா என்கோடுன்னு சொல்லுவோம் இது வந்து காமா என்கோட் பண்ணாத இமேஜ் தான் வந்து லீனியர் SRGP ஸோ நம்ம இப்போ வந்து ஓவர் பிரைட்னஸாக இருக்குது இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா நம்ம ரெண்டரிங் செட்டிங்ஸில் வந்து லீனியர் SRGP தான் கொடுக்குறோம் இது கொடுக்காமே கூட எடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் எடுத்தால் நம்ம எடுக்கும்போது ஒரு 16-bit இல்லை 8-bit இமேஜ் தான் எடுக்க முடியும் ஓப்பன் EXR அப்படிங்கிறது வந்து ஒரு 32-bit இமேஜ் ஸோ 32-bit இமேஜில் நம்ம எடுக்கும்போது அதோட கலர்ஸோட காம்பினேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் வந்து ஓப்பன் EXR-ல தான் எடுக்கணும் ஸோ ஓப்பன் EXR-ல எடுக்கிறனால நம்ம லீனியர் SRGP வந்து அவுட்டாக எடுக்கிறோம் அப்போது உள்ளே இருக்கிற இமேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா SRGP-ல தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம லீனியர் SRGP-யை மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைப்பர்ஷரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது இதெல்லாம் நம்ம முக்கியமான மேட்டோ ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெட் மேட் வந்து இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது பிளாக் மேட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை பட் இருந்தாலும் ஓவர் ப்ளோவாக தெரியும் நான் இதில் போயிட்டு எடிட்டில் டெலீட் அன்யூஸ்டு நோட்ஸ்னு கொடுத்துறேன் இதில் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் ஆகிடும் நம்ம எல்லாத்துக்கும் உட்காந்து கரெக்ட் பண்ண தேவையில்லை ஸோ இதில் போயிட்டு மறுபடியும் பிளாக் மேட் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் ஸோ க்ரியேட்டில் யூட்டிலிட்டிஸில் ஜென்ரல் யூட்டிலிட்டிஸில் இதில் போயிட்டு காமா கரெக்டுன்னு ஒரு நோட் இருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா காமா கரெக்ட் கலர் யூட்டிலிட்டிஸில் போனோம் அப்படின்னா காமா கரெக்ட் ஓகே காமா கரெக்ட் ஸோ இது என்ன பண்ணுறோம் காமா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இது காமாவோட வேல்யூ வந்து 0.45 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது 2.2 அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக கரெக்டடு இது வெக்டார் பேஸில் மாற்றும் போது இது நல்லா சேஞ்ச் ஆகும் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த கலர் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆட் ஆயிரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதில் போயிட்டு அந்த கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தென் இந்த கலரை வந்து இந்த காமா கலரை வந்து இதில் போயிட்டு மெட்டீரியல் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் இருக்கிற காமா கலர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகும் த சேம் இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் பட் க்ரோ மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை நான் வந்து இப்போது ரெட் மேட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் ஸோ ரெட் மேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இதுவே டூப்ளிகேட் கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரெட் மேட்டை வந்து இங்கே ஆட் பண்ணி ஓகே ஸோ ரெட் மேட்டில் அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த கலர் ஆட் ஆகிருக்கும் இப்போ இந்த காமா கலரில் இதை போய் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை வேல்யூ நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து மிடில் கிளிக் பண்ணி
இதை செலக்ட் பண்ணிட்டு இதை மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வந்து போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை வீல கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பட் அந்த கலர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து ஹெட்லைட். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இங்கே யூஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், யூஸ் டிஃபால்ட் இன்புட் ப்ரொஃபைல் இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லீனியர் எஸ்ஆர்ஜிபி எஸ்ஆர்ஜிபின்னு இருக்கும். ஆக்சுவலாக வந்து இமேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர்ஜிபி ஃபார்மெட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது எஸ்ஆர்ஜிபிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சாஃப்ட் அக்லூஷன் சப்க்ளூஷன்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஓகே, இது பிளாக் மேட். ஸோ இதுக்கு வந்து நம்ம கமா கரெக்ட் பண்ணணும். ரைட், இங்கே ஃபஸ்ட்டு இதை வந்து கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த கலர் வந்து சேம் இந்த கலர் தான், இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், தென் இதில் போய்ட்டு கலர் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து இதை செலக்ட் பண்ணி தென் மில்லு கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ இதில் போய்ட்டு ஃபைல் டெக்ஸ்டர் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இதை யூஸ் இன்புட் ப்ரொஃபைல் எஸ்ஆர்ஜிபி. இதுக்கு வந்து பாடி மேட் டூ. ஸோ பாடி மேட் டூக்கும் வந்து இதோட இதையும் அப்ளை பண்ணலாம், கண்ட்ரோல் டி ரைட். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இங்கே கொண்டு வந்துக்கலாம், இதை இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, பாடி மேட் டூக்கும் இதுக்கும் ஒரே சேம் கலர் தான், அதனால் இதை மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம் ரைட். ஸோ மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ ஃபைனலாக இருக்க ரெண்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்காக இருக்குது, பட் ரெண்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். ரெண்டரில் போய்ட்டு ஃபைல் ரெண்டர் கேமரா ஒன் ரெண்டர் ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் டார்க்காக தெரியுது, இந்த மெட்டீரியல் வந்து டார்க்காக தெரியுது. பட் இருந்தாலும் டிஸ்பிளேயில் கலர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம இது வந்து எஸ்ஆர்ஜிபின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓவர் டார்க்காக தெரியும், இங்கே போய்ட்டு லீனியர் எஸ்ஆர்ஜிபின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓவர் டார்க்காக தெரியும் சரிங்களா. ஏன்னா நம்ம இப்போது ஆக்சுவலாக 32-bit இமேஜ்க்கு வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே வந்து நான் லீனியர் எஸ்ஆர்ஜிபின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கொஞ்சம் டார்க்காக தெரியுது, இதை கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டார்க்காக தெரியுது. ஆனால் இதை நம்ம ரெண்டர் பண்ண பாஸில் போய்ட்டு இப்போது டிஃப்யூஸ் பாஸில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காமா வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே வந்து டூல் இருக்குது. இது ஆக்சுவலாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இல்லை ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம பண்ண முடியும். நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2.2 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக என்ன கொண்டு வரணும்னு நினச்சோமோ அது வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் மற்றெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து டிஃப்யூஸ் சாரி டெப்த்து டெப்த்துக்கு கலர் இருக்காது, இன்டைரக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வந்துடும், ரிஃப்ளெக்ஷன் அந்த கலர் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இப்போ வந்திருக்கும். பட் இங்கே கலர் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த கலர் வந்து இங்கே வியூவில் மட்டும்தான் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டோம், காமா கரெக்ட் பண்ணிட்டோம். இந்த வந்து நம்ம அங்கே ரெண்டர் பண்ணி சேம் இதே மாதிரி நம்ம நல்லா அவுட் புட் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா காமா கரெக்ஷன், அது லீனியர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து எப்படி குவாலிட்டியாக எடுக்கிறதுங்க வந்து அடுத்ததில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.